ரொம்ப அழகான ஒரு கொட்டேஷன். எவ்ரி டே யூ ஆர் ஒன் ஸ்டெப் க்ளோசர் டு, முடிங்க பார்ப்போம், யோர் கிரேவ். ஒவ்வொரு நாளும் உனது உனது கல்லறையை நோக்கி ஒரு அடி நெருங்கிவிட்டாய். ஒவ்வொரு நாளும் நீ ஒரு அடி நெருங்கிவிட்டாய். So every day is precious. ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாள் அருமையான நாள், அதை பயபக்தியோடு பிரயோஜனமாக பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மறந்து போயிடாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேம்ப்ஸில் நமது வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் இடுகிறோம். அப்படின்னா இந்த மாதிரி கேம்பில் நான் செகண்ட் இயர் பிஏ படிக்கும் போது தீர்மானம் பண்ணினேன், ப்ரோக்ராமில் என்ன டைமிங் போட்டிருக்கோ அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் என்ன ஆனாலும் ஐ வில் பி ரெடி. தட் மீன்ஸ் பாத்ரூமில் கண்டிப்பாக ஜாம் ஆயிரும், டிராஃபிக் ஜாம் மாதிரி பாத்ரூமில் பீப்புள் ஜாம் ஆயிரும். அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்லியராக எழுந்திரிக்கணும், நான் ரெடி ஆயிடணும். ஐ ஷுட் பி ரெடி அண்ட் ரிப்போர்ட் ஆன் டைம். பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்கு நான் அஸ்திபாரம் போட்டது என்னுடைய இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப பருவத்தில் ஒரு கேம்பில் போட்டேன். அதே மாதிரி யாரை பார்த்தாலும் ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்கணும், முகத்தை பார்த்து பேசணும். ஆப்போசிட் செக்ஸாக இருக்கலாம், முகத்தை பார்த்து பேசுகிறவங்க நல்லவங்க, வேற எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிறவங்க, முழு ஈடுபாடு இல்லாமல் பேசுகிறவங்க, அவங்க பாடி லாங்குவேஜில் தவறு செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை கேம்ப்ஸில் நான் கற்றுக்கொண்டு எனது வாழ்க்கைக்கு அஸ்திபாரமிட்டேன். இதை எந்த காலேஜ்லேயும் உனக்கு பாடி லாங்குவேஜ்னு ஒரு கிளாஸ் டீச் பண்ண மாட்டாங்க, எந்த காலேஜ்லேயும் உனக்கு பர்சனல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு டீச் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட கேம்பில் மூத்த அண்ணன்மார் மூலமாக நமக்கு டீச் பண்ணார். ஏன்னா நான் உன்ன மாதிரி இருக்கும்போது அஸ்திபாரமிட்டேன், எனது வாழ்க்கையில் ஐ வில் பி பங்க்சுவல். ஜெர்மனிக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ளவங்க டீச் பண்ணாங்க. என்ன டீச் பண்ணாங்கன்னா, நீங்கள் தான் இந்தியன்ஸ் தான் பங்க்சுவாலிட்டினா என்னன்னே தெரியாது, எப்பவுமே 10 நிமிஷம் பிந்தி வருவீங்க, 5 நிமிஷம் பிந்தி வருவீங்க, சாக்கு போக்க சொல்லுவீங்க. அதனால் என் கூட வந்த இந்தியன்ஸ் பிந்தி வந்தாங்க, அதனால் அவங்களுக்காக சொல்லி கொடுத்தாங்க, உங்களுக்கு 7 o'clock ப்ரோக்ராம்னா உங்கள் மைண்டில் 6:45 ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. 6:45 ப்ரோக்ராம், ஐ மஸ்ட் ரிப்போர்ட் அட் 6:45. 5 நிமிஷம் நீங்கள் பிந்தினாலும் நீங்கள் 6:50 வந்துடுவீங்க, அப்போ நீங்கள் 7 பிந்த மாட்டீங்க. ஸோ ஃபிக்ஸ் யோர் டைமிங் 15 minutes ஏர்லியர் தேன் தி அஃபிஷியல் டைமிங். ஆண்டவரது கிருபையினால் இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸை வளர்த்துக்கொள்வதற்கு அஸ்திபாரம் இட்டிருப்பது இந்த மாதிரி கேம்ப்ஸில். 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம், 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்போம். ரஞ்சித் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதை மாதிரி ஒரு ஹில்லி பிளேஸுக்கு போவோம், ராத்திரி ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர் ஓவராலாக கேட்பாங்க, ஓவராலாக ஆன்சர் பண்ணுவோம் 2 மணி வரைக்கும். காலையில் 5 மணிக்கு கால்ஸ் ஆஃப் நேச்சர், நேச்சரோடு போக வேண்டியது இருக்கும். மீனிங் புரியுதா? கால்ஸ் ஆஃப் நேச்சர்னால் காலை கடன்கள், நேச்சர் இயற்கை அழைக்கும், பாத்ரூம்லாம் கிடையாது, இயற்கையோடு போகணும். விடிஞ்சிருச்சுன்னா மக்கள் வந்துடுவாங்க, அதனால் 5 மணிக்கு எந்திரிச்சாகணும். குளிர், நடுக்கம், டார்ச் எடுத்துக்கணும், பாம்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். யூ ஹாவ் டு ஆன்சர் கால்ஸ் ஆஃப் நேச்சர் வித் நேச்சர். 6 o'clock குவாயட் டைம்னா குவாயட் டைம், 6:00 to 6:30 வரைக்கும் பைபிளை திருப்பி ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னு படிக்கணும். இந்த மாதிரி அஸ்திபாரம் இடுகிற கேம்ப்ஸ் நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத கேம்ப்ஸ். யாரும் சொல்லி கொடுத்து நீ இந்த மாதிரி அஸ்திபாரத்தை போட வேண்டாம், நீ முன்னேறணுமா ஆத்தும வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை, உன்னுடைய உலக வாழ்க்கையில் டூ இட். ஆண்டவரது கிருபையினால ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சப்ஜெக்டில், அமெரிக்கன் லிட்ரேச்சரில் அமெரிக்காவில் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன், தலை நிமிந்து ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்குன்னு பிரின்சிபல்ஸ் வச்சுருக்கிறேன், டைமுக்கு போயிடுவேன், ரிஹர்ஸ் பண்ணிட்டு போவேன், பர்ஃபெக்ட் இங்கிலீஷாக இருக்கும், என்னுடைய பாயிண்ட்ஸ் எப்போவுமே என் மைண்டில் ரீங்காரமிடும், என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன், ஐ நோ வாட் ஐ ஆம் டாக்கிங் அபவுட். இந்த மாதிரி பிரின்சிபிள்ஸை கேம்ப்ஸில் படிச்சுக்கிட்டேன்.
இந்த அண்ணன் நல்லா க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய சப்ஜெக்டில் அவருடைய வேத அறிவு ஆழமானது, தெளிவானது, உறுதியானது. அந்த மாதிரி என் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் நாலேஜ் தெளிவாக்கிக்கிட்டேன், பைபிள் நாலேஜ் தெளிவாக்கிக்கிட்டேன், இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் நான் என்ன டெவலப் பண்ணிக்கிட்டேன், எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி உறவை உண்டாக்கணும், பாடி லாங்குவேஜ், எட்டிக்கெட், மேனர்ஸ் எல்லாத்தையும் கேம்ப்ஸில் தான் நான் கற்றுக்கொண்டேன். நிறைய கல்லூரிக்கு ரிசோர்ஸ் பர்சனை போகிறேன். இப்போது 65 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஐ ஆம் ஆன் டிமாண்ட். ஒரு 1 ஹவர் லெக்சர் கொடுத்தா எனக்கு 4000 ரூபீஸ் கொடுப்பாங்க, என்னுடைய டிஏலாம் போக. அது தவிர ஒரு ஷால் போட்டுருவாங்க, இந்த நூலாடையை பொன்னாடையாக கருதி இவருக்கு அணுகிறோம் அப்படின்னு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெமெண்டோ கொடுப்பாங்க, யூ கேன் மேக் அ லாட் ஆஃப் மணி. எப்போ அந்த அஸ்திபாரத்தை போட்டேன்? ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. கேம்பில் நீங்கள் உங்களை உருவாக்கணும்னா உலக வாழ்க்கையில், பப்ளிக் லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்களை உருவாக்கணும்னா அப்படி அஸ்திபாரம் போட்டுக்கணும். யூடிசின்னு ஒரு தியோலாஜிக்கல் காலேஜ் இருக்குது, யூனியன் தியோலாஜிக்கல் காலேஜின் பெங்களூரில். அங்கே பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஐயோ, தியாலஜி படித்த பசங்க, அவங்களாம் மெத்த படித்தவங்க, என்னெல்லாமோ டைப்ஸ் ஆஃப் தியாலஜி தெரியும், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், கொஞ்சம் காமெண்ட்ரிஸ் வாசித்திருக்கேன், கொஞ்சம் தியாலஜி படிச்சிருக்கேன், சரி போவோம், ஆண்டவரை நம்பி போவோம்னு சொல்லிட்டு. ஐ ஸ்போக் அ வெரி சிம்பிள் மெசேஜ். நிறைய தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, அங்கிள் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, அங்கிள் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிக்கீங்களா, எம்டிஹெச் படிச்சிருக்கீங்களா? நான் ஒன்றுமே முடிக்கலை. எப்போ இந்த அஸ்திபாரத்தை போட்டேன்னா, எனக்கு புரியாத வசனங்கள் இருந்தால் எத்தனை காமெண்டரிஸ் இருக்கோ அத்தனை காமெண்ட்ரிஸையும் வாசிப்பேன். அது ஃபண்டமெண்டல் காமெண்ட்ரியாக இருக்கும், அது லிபரல் தியாலஜியுடைய காமெண்ட்ரியாக இருக்கும், அது மாடர்ன் தியாலஜியாக இருக்கும், என்னன்னாலும் வாசிப்பேன். ஐ கேன் அசிமிலேட், என்னுடைய ஒப்பீனியன்ஸை நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதனால் எங்கே போனாலும் யூ கேன் ஆன்சர் க்வெஸ்சன்ஸ், எங்கே போனாலும் யூ நோ யோர் தியாலஜி, யூ நோ காட் கிவன் பிரின்சிபல்ஸ். அந்த மாதிரி உன்னை டெவலப் பண்ணணும், நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு வரணும். எந்த வயசுலையும் வரலாம், 50 வயசு ஆனாலும் உனக்கு வரலாம், நான் இன்னும் முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன், 65 வயசு நான் இன்னும் முன்னேறணும், அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், என்னைக்கு போதும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு நீ கட்டி கிடக்கிற தண்ணீர், கட்டி கிடக்கிற தண்ணீர் நாரும். அடைந்தாயிற்று, எனக்கு தெரியும் அச்சீவ் பண்ணியாச்சு, எங்கெல்லாமோ போயாச்சு, எவ்வளவோ பேசியாச்சு, இன்றைக்கும் எத்தனையோ பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அடைந்தாயிற்றுன்னு யோசித்துட்டனா ஃபினிஷ். உன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு மேலே நீ முன்னேற மாட்டே, கட்டி கிடக்கிற தண்ணீராக நார ஆரம்பிச்சிருவ, செஞ்ச மெசேஜையே கொடுத்துக்கிட்டே இருப்ப, உனக்கே பழகி பழகி புளிச்சு போயிடும், அதில் பஞ்ச் இருக்காது. அதனால் உன்னுடைய உலக வாழ்க்கையோ உன்னுடைய ஆத்ம வாழ்க்கையோ நீ முன்னேறணும், நான் முன்னேறணும். இதை நான் உனக்கு இன்ட்ரடக்ஷனாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கல்லறையை நோக்கி ஒரு அடி நெருங்கி விட்டாய். என்றைக்கு ஆண்டவரது அழைப்பு வருமோ தெரியாது. இருக்கிற வரைக்கும் முழு மூச்சோடு ஆண்டவருக்காக வாழ்ந்து சாதனை படைத்து சாக விரும்புகிறவன் உண்மையான விசுவாசி, உண்மையான சீடன். அதே போல் ஒவ்வொரு நாளும் தன்னை டெவலப் பண்ணிக்கொண்டே வருகிறவன், முன்னேறிக்கொண்டே வருகிறவன் எல்லா ஆங்கிள்ஸ்லையும், இன் மை பாடி, இன் மை மைண்ட், இன் மை சோல், இன் மை இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டி, இன் மை ஸ்பிரிச்சுவல் டெப்த், ஐ ஷுட் கீப் ஆன் இம்ப்ரூவிங், கீப் ஆன் டெவலப்பிங். இந்த ரெண்டையும் நீ நல்லா படிச்சுக்கிட்டனா அவன் வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும். இதை முக உரையாக வைத்து இந்த மார்னிங் டிவோஷனில் முக்கியமான ஒரு டாப்பிக்கை குறித்து உன்னோடு கூட பேசப்போகிறேன். என்ன டாபிக் அப்படின்னா, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ கையை உயர்த்திட்ட, இயேசுநாதரை ஏற்றிக்கொள்கிறேன், என் இருதயத்தின் கதவை திறக்கிறேன், இயேசு எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம்னு கையை உயர்த்திட்ட, வெரி குட். அது ஒரு புதிய ஆரம்பத்தின் ஆரம்பம். இட் இஸ் நாட் த எண்ட், நாட் ஈவன் த பிகினிங், பட் யுவர் கமிட்மெண்ட் இஸ் ஓன்லி த பிகினிங் ஆஃப் அ நியூ பிகினிங். நீ ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணித்தது, நீ ரட்சிக்கப்பட்டது, நீ மனம் திரும்பினது, இயேசு எனக்கு தேவை என்று கையை உயர்த்தி காட்டினது ஒரு முடிவல்ல, நீ ரட்சிக்கப்பட்டு விட்டா என்று அர்த்தம் அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்தின் ஆரம்பம். விசாலமான பாதையிலே, அகலமான பாதையிலே கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை ஆண்டவர் தட்டி நிறுத்தினார், அவரது அன்பு உன்னை அழைத்தது. ஆகவே
பிசாசுக்கு, பாவத்துக்கு, உலகத்துக்கு புறமுதுகு காட்டி நீ இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறாய். சிலுவைநாதரை நோக்கி சிலுவையை முதுகிலே சுமந்து கொண்டு இடுக்கமான வாசல் வழியாக முன்னேறுவதற்கு தீர்மானித்திருக்கிறாய். அதுதான் ரட்சிப்பு. Your salvation is only a new beginning of a reformed life. அதிலே ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. போராட்டங்கள் வரும், வேதனைகள் வரும், சோதனைகள் வரும், வியாதிகள் வரும், டிராஜிக் இன்சிடென்ட்ஸ் நடக்கும், எதிர்பாராத தோல்விகள் வரும். இவைகளின் மத்தியிலே என் ஆண்டவருக்காக உறுதியாக இருப்பேன், நான் என் விசுவாசத்தை விடமாட்டேன். அப்படின்னா நீ முதல்ல ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நன்றாக புரிந்துகொள். ரட்சிப்பு என்றால் என்ன? எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், ஒருவனும் மேன்மை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்படின்னா ரட்சிப்புக்கு நான் ஒன்றுமே செய்ய வேண்டாமா? ஒன்றுமே செய்ய வேண்டாம், விசுவாசிக்கணும். விசுவாசத்தினாலே, தேவனது கிருபையினாலே, எனது விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டேன். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? தேவனது கிருபை சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மரித்தாரே, அப்போது வெளிப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே தேவனது கிருபை. அந்த தேவனது கிருபையை இலவசமாய் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இலவசமாய் கொடுத்தார். நான் கவனிக்கணும், நான் விசுவாச கரத்தை நீட்டி, விசுவாசம் என்னில் இருந்து புறப்பட வேண்டும். என்ன விசுவாசம்? இயேசு என்னை ரட்சிக்கிறார், இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவுகிறது, இயேசு என் உள்ளத்தில் வருகிறார், இயேசு என்னை நேசிக்கிறார், இயேசு என் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உடையவர் என்கிற விசுவாசம், கிரியையுள்ள விசுவாசம். பிசாசுகளும் விசுவாசத்தில் அடங்குகின்றன, அது கிரியை இல்லாத விசுவாசம். கிரியையுள்ள விசுவாசம் என்பது என் பாவத்துக்காக நான் மனம் வருந்தி, நான் உடைக்கப்பட்டு, நான் நொறுக்கப்பட்டு, என் பாவம் இயேசுவை சிலுவையிலே அறைந்தது, என் பாவத்தினாலே இயேசு கிறிஸ்து வேதனை அடைந்தார் என்கிற உணர்வு என்னை நொறுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவைதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கண்ணீர். இந்த நொறுங்குண்ட இருதயமே கிரியையுள்ள விசுவாசம். இந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கையே கிரியையுள்ள விசுவாசம். இந்த பாவத்தை குறித்த வேதனையே எனது விசுவாசம். என் பாவம் என்னை அழிக்கிறது. என் பாவம் என் திறமையை, என் தாளந்தை, என் எதிர்காலத்தை சாப்பிட்டு விடுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறது. ஆகவே பாவம், பாவத்தை கொடுக்கிற பிசாசு என்னை அழித்து வருகிறான், அதை நான் விட வேண்டும் என்கிற உணர்வு. உணர்ச்சி அல்ல, உணர்வு. இட்ஸ் நாட் ஃபீலிங் ஆர் இமோஷன், இட் இஸ் கன்விக்ஷன். இந்த உணர்வு உணர்த்துதலோடு கூட நான் கிரியையுள்ள விசுவாசத்தை பயன்படுத்தி அந்த ரட்சிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் உன் வாழ்க்கையில் நேத்து நடந்திருக்கு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். யாரும் மேன்மை பாராட்ட முடியாது. பிரசங்கியார் ஒரு சாதாரண ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ டிரைவருக்கு எந்த மேன்மையும் கிடையாது. அந்த ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்துகிற அந்த மெக்கானிக், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இதை செய்தார் உனது வாழ்க்கையிலே. ஒருவனும் மேன்மை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. திஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் கொடுக்கிற பரிசு, இலவசமாய் கொடுத்து விட்டார். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நீ இடுக்கமான வாசலிலே முதலடி வைத்திருக்கிறாய். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நல்லா கவனிச்சுக்கோ தம்பி தங்கச்சி. வாழ்க்கையில் நீ கல்லூரியில் படிக்கும்போது, வேலைக்கு வரும்போது, நீ திருமணத்துக்கு துணையை தேடும் பொழுது, நீ குடும்பத்தை வளர்க்கும் பொழுது பிசாசு உன்னை இந்த அனுபவத்திலே இருந்து உன்னை வழி தவற வைப்பான். என்ன அனுபவம் உனக்கு நடந்திருக்கிறது? வீட்டில் போய் வாசித்துக்கோ. சங்கீதம் 40:2-3 வசனங்கள். ஆழமான குழியில் இருந்து, உளையான சேற்றில் இருந்தேன், அங்கிருந்து ஓலமிட்டேன், நான் அழிந்து கொண்டிருக்கிறேன், சகதி சேறு ஏற முயற்சி செய்கிறேன், ஆனால் குழியிலே வழுக்கி விழுந்து விடுகிறேன். ஒருவர் தனது கரத்தை நீட்டினார், என்னை தூக்கி எடுத்து, என்னை கழுவி, என்னை கண்மலையின் மேல் நிறுத்தி, என் அடிகளை உறுதிப்படுத்தினார். சேற்றிலே வலுக்கிக் கொண்டே போனேன், நாற்றம் எடுத்தேன்,
கண்மலைகளை நிறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே தந்தார். அங்கு அழுதேன், இங்கு பாடிக்கொண்டிருக்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி, என் வாழ்க்கையிலே வெற்றி. இயேசு எனக்கு வெற்றி கொடுத்து விட்டார். சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டம் இயேசு கண்மலையிலே நிறுத்திவிட்டார். இதுதான் உனது ரட்சிப்பின் அனுபவம். செக் பண்ணிக்கோ, இந்த அனுபவம் உனக்கு நடந்துருச்சா? கை உயர்த்தினதினாலே நீ ரட்சிக்கப்படவில்லை, இந்த அனுபவத்தை பெற்றதற்கு அடையாளமாகத்தான் கையை உயர்த்தின. Raising your hands did not save you, but raising your hands was a symbol of this experience. என் வாழ்க்கை மாறினது. இயேசு என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார், என் பாவத்தை மன்னித்தார், சேற்றிலிருந்து என்னை தூக்கினார், என்னை கழுவினார். I am standing on the rock. I am singing a new song. கில்கால் என்பதற்கு அர்த்தம் புரட்டி போடப்பட்டது. என் பாவ வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது. I am a new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நியூ திங்கிங். முந்தி ஒரு பெண்ணை பார்த்தா, முந்தி ஒரு பையனை பார்த்தா செக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு பையனை பார்த்தா, ஒரு பிள்ளையை பார்த்தா எனக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் செத்து போய்விட்டது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். எனக்குள்ளே இயேசு வாழுகிறார். இயேசுவின் கண்கள் மூலமாக அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேனை, அந்த ஆப்போசிட் செக்ஸ் பாயை நான் பார்க்குறேன். என் உள்ளத்திலே செக்ஷுவல் டிசையர்ஸ் செத்து போய்விட்டது. தி செக்ஷுவல் அட்ராக்ஷன் மே பி தேர், பட் தி அட்ராக்ஷன் வில் நெவர் பிகம் அ டிசையர். ஐ வில் நெவர் பிகம் அ ஸ்லேவ் டு தேட். ஏனென்றால் காலம் வரும் பொழுது ஆண்டவர் தமது சித்தத்தின்படி எனக்கு ஒரு பெஸ்ட் பர்சனை துணைவராக, துணைவியாக தருவார். அதற்காக நான் காத்திருக்கிறேன். லைஃப்பில் நான் ஒரு ரோல் மாடலாக வாழுவேன். ஏனென்றால் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் சிவிக்கிறார். இந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறாய். இது ஆரம்பத்தின் ஆரம்பம். நீ முன்னேற வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும். புயல் அடிக்கும், பெருமழை பெய்யும், பிசாசு பல சோதனைகள் கொடுப்பான். நீ வெற்றி வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் ஐந்து காரியங்களை ஞாபகம் வைத்துக்க. ரொம்ப ஷார்ட்டாக டேபிளுக்கு நாலு கால்னு சொன்னேன், அது வரும். அதோடு கூட ஒரு முக்கியமான இன்ட்ரோடக்டரி ஃபஸ்ட் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஃபஸ்ட் பாயிண்ட்னா, முதன் முதலாக பிசாசு உனக்கு கொண்டு வருகிற சோதனை. நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு எப்படி உனக்கு தெரியும்? ஏதோ அந்த நேரத்தில் இமோஷனலாக ஏதோ செஞ்சிட்ட, அது உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? நடந்தது இஸ் இட் ரியாலிட்டி, இல்லை உன்னுடைய இமேஜினரி திங்கிங்கா? உன் பாவத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இயேசு நாதர் மன்னிக்க முடியுமா? திருப்பி அதே பாவத்தில் விழுந்துட்டியே, திருப்பி அதே ஹேபிட், அந்த பழக்கம் உன்னை அடிமையாக்கிடுச்சே, நீ ரட்சிக்கலாம் படலை, இப்படி சந்தேகத்தை உருவாக்குவான். அதனால் ஸ்டெப் நம்பர் ஒன் என்னென்னா, Confirmation of your salvation experience. நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை உறுதிப்படுத்திக்கொள். எப்படி அங்கிள் உறுதிப்படுத்துறது? எனக்கு வழி சொல்லித்தாங்க. வேத புத்தகம் ரொம்ப அழகாக அதுக்கு வழி சொல்லி தருது. இந்த அனுபவம் உண்மை என்பது உனக்கு நன்றாகவே தெரியும். காலையில் எழுந்திரிச்சு நீ காஃபி குடிச்சியா குடிக்கலையான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? நீ குடிச்சியா குடிக்கலையான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? நீ பாவங்களை அறிக்கையிட்டியா? உனது பாவத்தை இயேசுநாதர் மன்னித்தாருங்கிற விசுவாசம் வந்துருச்சா? உனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் இது தனிப்பட்ட அனுபவம். திஸ் இஸ் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்லி யூ வில் நோ தட் யூ ஆர் சேவ்ட். அதைத்தான் வேத வாக்கியம் சொல்கிறது. திருப்புங்க என்னோடு கூட, நீங்களே எடுத்து வாசிங்க, அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும். ஓகே, ரோமர் 8:16 வசிங்களா? 16 வசனம் குயிக் இருக்கிறோம் என்று. நிறுத்தி இந்த வசனத்தை மனசில் பதிச்சுக்கோங்க. ரோமர் 8:16, 8:2:16 அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. என்ன போட்டிருக்குன்னா, முதல்ல நீ ரட்சிக்கப்பட்டது உனக்கு தான் தெரியும். நீ காஃபி குடிச்சிருக்கியா இல்லையான்னு உனக்கு தான் தெரியும். அது தனிப்பட்ட அனுபவம். ரெண்டாவது, உனக்குள்ள உனது ஆவி இருக்குது. உனது உள்ளிந்திரியங்கள்,
உனது இருதயத்தின் உள்ளான பகுதி, அந்த ஆவியோடு கூட பரிசுத்த ஆவியானவர் சாட்சி சொல்றார். என்ன உறுதிப்படுத்துகிறார், என்ன சாட்சி கொடுக்கிறார்? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? அப்ப நீ அதை விசுவாசிக்கணும். ஆவியின் சத்தத்தை கேட்கிற அளவுக்கு உன் காதுகளை நீ டியூன் பண்ணிக்கணும். ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்கு சொந்தம், இயேசு என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டார், இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, உலகத்துக்கு அடிமை அல்ல, மாம்ச இச்சைக்கு அடிமை அல்ல, பிசாசுக்கு அடிமை அல்ல, நான் இயேசுவுக்கு சொந்தம். ஆவியானவர் சொல்லிவிட்டார், இந்த வசனத்தை உனக்கு சொந்தமாகி. அதில் நல்லா பாரு, நாம் அப்படின்னு போட்டிருக்கா, அதை உன் பேரை போட்டுக்கோ. கருணாகரன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான் என்று ஆவியானவர் தாமே கருணாகரனுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதுக்கு பேர் தான் பர்சனலைஸ் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். பர்சனலைஸ், மேக் இட் பர்சனல், உனக்கு சொந்தமாக்கிக்கொள், தனிப்பட்ட விதத்தில் உனக்காக சுதந்திரித்துக்கொள். கருணாகரன் தேவனுடைய பிள்ளை, ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார், என் ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உலகத்துக்கு தெரியாது, என் தோழனுக்கு தெரியாது, என் தோழிக்கு தெரியாது, என் ஆவிக்கு தெரியும். என்னோடு கூட ஹி இஸ் கம்யூனிங், நல்ல வேர்டு, நாட் கம்யூனிகேட்டிங், கம்யூனிங், என்னோடு கூட உறவு படுகிறார், உறவு வைத்திருக்கிறார். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. ப்ரைஸ் தி லார்ட். அதே மாதிரி வேத வசனங்களின் அடிப்படையில் உன்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை உறுதிப்படுத்திக்கொள். எப்படி அங்கிள் பண்ணணும்? பைபிளை திருப்பு. எனக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பாவம் செஞ்ச உடனே பிசாசு பேசுவான், ஹே ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்ன விழுந்துட்டல, சும்மாப்பா உன் ரட்சிப்பெல்லாம் ஹம்பக், உன் ரட்சிப்பெல்லாம் சும்மா இமேஜினரி, அதெல்லாம் அன்ரியல். அடிக்கடி சொந்து போவேன், ரட்சிக்கப்படலையோ, நானா முடிவெடுத்துக்கிட்டேனோ, நானா பிரம்மை, ஒரு ஒரு சுய பிரம்மை கொண்டு விட்டேனோ, அது உண்மையிலே நடக்கலையோ அப்படின்னு. அப்போது ஒரு அண்ணன், எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் சீனியர் இருந்தாங்க, அந்த அண்ணன் நான் திருநெல்வேலி, நான் மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன், அவங்க வந்து மெட்ராஸ்லேருந்து வந்தாங்க, என் மேலே அன்பு வச்சு வந்தாங்க, என் கூட ஒரு நாள் முழுசும் செலவழித்து சொல்லி கொடுத்தாங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் உனது ரட்சிப்பின் அனுபவத்தை நீ உறுதிப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னால் ஒரு நாளும் சந்தேகம் உனக்கு வராது. பிசாசு உன்னை சோதிக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை, உனக்கு ஆண்டவர் கொடுத்த வசனத்தை, உனக்குன்னு நீ சுதந்திரித்து கொண்டிருக்கிற வாக்கு தத்தத்தை நீ சொன்னா பிசாசு ஓடிப்புவான். அப்போ வசனத்தை தேடாத, ரெகுலராக நீ பைபிள் வாசித்துக்கிட்டே வருவ, அதில் கடவுள் உங்கூட பேசுவார், உனக்குன்னு ஒரு வசனத்தை தருவார், உனக்குன்னு அந்த வசனம் வந்து உறுதிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படும், ஆவியானவர் உனக்கு தருவார், பயப்படாத அப்படின்னாங்க. நான் ஒரு வாரம் ரெகுலராக 10, 12, 15 வசனங்கள் வாசிப்பேன். அப்படி வாசித்துட்டே வரும்போது அந்த வசனத்தை என் கண்களிலே ஆண்டவர் காண்பித்தார். எபிரேயர் 8:12 வசனம், எபிரேயர் 8:12 எடுத்து வச்சுக்கோங்க, நான் வாசிக்கிறேன், எடுத்து வச்சுக்கோங்க. எபிரேயர் 8:12 என்ன போட்டிருக்கு? பாவத்தை மன்னித்து விட்டார் அப்படிங்கிறதுக்கு நான் உறுதி தேடினேன். ஆண்டவர் எனக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கார் வாசிக்கிறேன் கேளுங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி வாசிங்க நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கச்சி, தம்பி, இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் என் பேரை போட்டு வாசித்தேன், ஏனெனில் நான் கருணாகரன் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து கருணாகரன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கருணாகரன் பாவத்தை மன்னிச்சிட்டார். அது மாத்திரம் இல்லை, நினைக்கவே மாட்டார், மறந்து போயிட்டார். நேத்து ஒரு பாவம் செஞ்சு, ஆண்டவரே இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், என்னை மன்னியுன்னு நான் அறிக்கையிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோட நான் அறிக்கையிட்டு இருந்தேன்னு சொன்னால் அவர் அதை மன்னித்து மறந்து விட்டார். நான் தான் ஞாபகம் வச்சுருக்கேன், நேற்று இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், போன வாரம் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னித்து மறந்து விட்டார். நீ அவர்கிட்ட போய் திருப்பி சொன்னா நான் மறந்துட்டேன், நீ தான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன்னு சொல்லுவார். அவர் மறக்கிற தேவன், அவ்வளவு அன்புள்ள தேவன். எங்கள் அப்பா அம்மா மறக்க மாட்டாங்க நான் செஞ்ச தப்பை, என் ஆண்டவர் மறந்து விட்டார்.
என் டியரஸ்ட் ஃப்ரெண்டு மறக்க மாட்டாங்க. அன்னைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டல, அந்த ஹோட்டலுக்கு நீ என்னை கூப்பிடலல்ல, அவன் மறக்க மாட்டான், அவன் மறக்க மாட்டான். ஆனால் ஆண்டவர் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு மறந்துட்டார். He loves me so much. He will remember my sins no more. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். என் ஆண்டவர் மன்னித்து விட்டார், மறந்து விட்டார். நான் ரட்சிக்கப்பட்டது உண்மை, என் பாவ மன்னிப்பு உண்மை, என் அனுபவம் மாறாதது. இப்படி நீ உறுதிப்படுத்திக்கோ, அப்போதான் உனக்கு சோதனை வரும்போது நீ பின்வாங்க மாட்டேன். இப்படி நிறைய வசனம் இருக்குது பைபிளில், நிறைய வசனம் இருக்குது. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் இல்லை. நீ வந்து யோவான் 5:24 வசனத்தை வாசித்தனா, அதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக போட்டிருக்கும். வாசிங்க, யோவான் 5:24. ஆ, ஒரு நிமிஷம் நிப்பாட்டிக்கோங்க, நிறைய பேர் புரட்டிகிட்டு இருக்காங்க. யோவான் 5:24 அவங்கள வாசிக்க சொல்லையே, கொஞ்சம் நேரம் பொறுங்க என்ன சொன்னேன். ஆ, வாசிங்க. ஆ, ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று. ஆ, வெள்ளக்காரன் என்ன அழகாக தமிழ் வாசிக்கிறான் பாருங்க. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், ஒரு கிளாப் பண்ணிடுங்க. ரொம்ப அழகாக வாசிக்கிற அவனே அவனுக்கு கிளாப் பண்ணிக்கிறான் பண்ணல. ஓகே ஓகே, தமிழ் வாசிக்க பழகிற ரொம்ப சந்தோஷம். இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, பர்டிகுலராக பெங்களூர்லலாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் எனிவே, ரொம்ப அழகாக வாசித்தார். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதோட நீ பாட்டில், அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் உன் வசனத்தை போடு, இதில் உன் பேரை போடு. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிற கருணாகரனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கருணாகரன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் கருணாகரன் மரணத்துக்கு நீங்களாக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே கருணாகரனுக்கு சொல்கிறேன். பர்சனலைஸ் பண்ணிக்கோ. எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நான் மரணத்துக்கு உட்படவில்லை, ஜீவன், நித்திய ஜீவன் என் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவரது வசனத்தை கேட்டேன், அவரை விசுவாசித்தேன், என் உள்ளத்தில் அவர் இருக்கிறார். ஆகவே நான் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான். I belong to eternal life. I will not be condemned in hell. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கொண்டனா, அதுக்கு பேர் தான் கன்ஃபர்மிங் யுவர் சல்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி தான் பைபிளை படிக்கணும் தங்கச்சி, தம்பி, இப்படி தான் பைபிளை படிக்கணும். எந்த தியோலாஜிக்கல் காலேஜ் நீ போனாலும் பர்சனல் பைபிள் ஸ்டடி உனக்கு சொல்லித்தர மாட்டாங்க. நிறைய பைபிள் காலேஜுக்கு நீ போனனா, முதல்ல அவங்க எடுக்கிற லெசன் வந்து, இஸ் பைபிள் த வேர்ட் ஆஃப் காட், வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை தானா, கடவுளுடைய வார்த்தை தானா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணி அவங்க சொல்லி தருவாங்க. கர்த்தருடைய வார்த்தையும் இருக்குது, மனுஷனுடைய வார்த்தையும் இருக்குது அப்படின்னு சொல்லி தருவாங்க. த பைபிள் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட், த பைபிள் இஸ் நாட் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லி தருவாங்க. அது வேத புரட்டல். வேத புத்தகத்தில் தேவனுடைய வார்த்தையும் இருக்கிறது, வேத புத்தகம் முழுவதும் தேவனுடைய வார்த்தை அல்ல அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஆனால் நீ ஒரு விசுவாசினா, நீ விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த 66 புத்தகங்களும் தேவனுடைய வார்த்தை. அதில் பர்சனல் பைபிள் ஸ்டடி பண்ணனா தான் இது உனக்கு புரியும். அந்த பர்சனல் பைபிள் ஸ்டடி பண்ணும்போது ஆவியானவர் உங்கூட தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். த பெஸ்ட் பைபிள் டீச்சர் இஸ் நாட் அ டாக்டோரல் டிகிரி ஹோல்டர் இன் அ தியோலாஜிக்கல் காலேஜ், பட் த பெஸ்ட் பைபிள் டீச்சர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர், நீ இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுநாதர் உள்ளே வர்றாரல்ல, இயேசுநாதரை பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து, பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்தில் இருந்து நீ பிரிக்க முடியாது. திருத்துவ தேவன் உள்ளே வர்றாரு, அந்த பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளும்
உன்னை நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு நமக்கு போதித்தவைகளை நமக்கு நினைப்பூட்டுவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை நமக்கு விளக்கி காட்டுவார். உங்கூட பேசுவார். உனது ஆவியின் காது அவர் சொல்லுவதை கேட்கும். You can listen to the voice of the Holy Spirit through your spiritual ears. It is a personal experience. And when the Holy Spirit, the best teacher, teaches you, that will be indelible. அழிக்க முடியாமல் உனது மனதிலே பதிந்துவிடும். அப்படி உனது ரட்சிப்பின் அனுபவத்தை நீ உறுதிப்படுத்திக்கொள். இந்த கேம்பஸை விட்டு போகிறதுக்கு முன்னால் உறுதிப்படுத்திக்கோ. ஃப்ரீ டைமில் யாரும் என்னமோ அரட்டை அடிக்கட்டும். நீ ஒரு மரத்தடியில் போய் உக்காரு, நீ ஒரு பாறையில் போய் உக்காரு, தனியாக ஒரு இடத்துக்குள்ளே போ. சோமன்னு ஆண்டவரே எனக்கு கருணாகரனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு பர்சனலாக எனக்குன்னு ஒன்று தாங்க, எனக்குன்னு ஒரு வாக்குத்தத்தை தாங்க. நிறைய வாக்குத்தத்தங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் ஆவியானவர் உனக்கு தருவார். உறுதிப்படுத்திக்கொள். தொடர்ந்து நிறைய தந்து கொண்டே இருப்பார். அது அனுத்தின அனுபவம். அவைகளையெல்லாம் சேர்த்து ஒரு நோட்டில் எழுதி, ஒரு டைரியில் எழுதி, திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் டேர்னிங் பாயிண்ட், திஸ் இஸ் மை கன்ஃபர்மேஷன் ஆஃப் மை சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உறுதிப்படுத்தி. ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் அடி வைத்திருக்கிற நீ, ஆரம்பத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நீ, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்போ நீ செய்ய வேண்டிய ரெண்டாவது காரியம், நேற்று ஏற்கனவே லேசாக சொன்னேன், ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப அவசியம் பால் இல்லை, மூச்சு. இட் இஸ் நாட் மில்க் விச் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இட் இஸ் பிரெத். 36 மணி நேரம் ஒரு பேபி அம்மாவுடைய ஊம்லேருந்து வயிற்றிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சர்வை பண்ண முடியும், பால் இல்லாமல், உணவு இல்லாமல். ஆனால் 2 நிமிஷம் கூட, ஏன் 1 நிமிஷம் கூட மூச்சு இல்லாமல் அந்த பேபி சர்வை பண்ண முடியாது. அதனால தான் அந்த பேபி மூச்சு விடுதான்னு ஸ்டெத் வச்சு, சில்ட்ரனுக்குன்னு பீடியாட்ரிக் ஸ்டெத் இருக்குது, அந்த பீடியாட்ரிக் ஸ்டெதஸ்கோப்பை வச்சு செக் பண்ணுவாங்க. மூச்சு, மூச்சு. What is breath in spiritual life? Spiritual life la nammudaiya aavikkuriya moochu japam. Andha aavikkuriya moochu japam endai purindukondal dhaan unakku 1 Thessalonikeyar 5th adhigaram 17th vasanathai nee kadaipidikka mudiyum. Paarama theriyum ungalku 1 Thessalonikeyar 5:17 enna solluduna, idaividamal japam panungal. இடைவிடாமல் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். எஸ் அண்ணோ, நிறைய பேர் தூங்கும் போது தான் பெரிய மூச்சு விடுவாங்க. என்ன மூச்சு விடுவாங்க? குரட்டை விடுவாங்க. பக்கத்தில் உள்ளவங்க தூங்க முடியாது. என் வைஃப் என்னை பார்த்து அப்படி தான் சொல்லுவாள். அது வயசான கூடிடும்னு சொல்கிறாங்க. வெயிட்டு கூட கூட குரட்டை கூடுங்கிறாங்க. அதனால் வெயிட் கூடாமல் பார்த்துக்கோங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதுங்க. தூங்கும் போதும் மூச்சு விடுறோம். மூச்சை நிப்பாட்ட முடியுமா? முடியும். எவ்வளோ நேரம்? 2 நிமிஷம், மேக்ஸிமம் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் உன் பாடி தான் இருக்கும், உன் உயிர் இருக்காது. அதனால் மூச்சு விட்டு ஆகணும். யூ ஹாவ் டு ப்ரீத் டே இன் அண்ட் டே அவுட் ஆல் த 24 hours. யூ காட் டு ப்ரீத். இஃப் யூ டோன்ட் ப்ரீத் யூ பிகம் டெட். அப்போ ஜபம் என்பது ரியலைசிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். ஜபம் என்பது முழங்கால் போட்டு ஜபம் பண்ணுறது ஜபம் தான். ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் கேட்கறது ஜபம் தான். ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜபிக்கிறது, மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது ஜபம்தான். உபவாச ஜபம் ஜபம்தான். ஆல் நைட் ப்ரேயர் ஜபம்தான். இவைகளெல்லாம் ஜபங்கள், டெஃபினெட்லி ப்ரேயர்ஸ். ஆனால் உனது வாழ்க்கையில் ஆண்டவரது பிரசன்னத்தை எப்போதும் உணர்வது தான் ஜப சிந்தை. அதுதான் உனது மூச்சு. யூ காட் டு ப்ரே ரியலைசிங் காட்ஸ் பிரசன்ஸ். நான் இங்கே நின்று பிரசங்கம் பண்ணும்போது மாத்திரம் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை, நான் காரை டிரைவ் பண்ணும்போது கர்த்தருடைய பிரசன்னம் என் கூட இருக்குது. நான் ஒரு ஹோட்டலில் இடையில நிப்பாட்டி சாப்பிடும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றேன். நான் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என் பக்கத்தில் ஜீசஸ் இருக்காங்க, என்னை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் காசு இருக்குங்கிறதுனால அன்னெசரியாக செலவழித்தா ஜீசஸுக்கு அது பிடிக்காது. என் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் நான் செலவழிக்கணும். ஐ கேனாட் பி லக்ஸூரியஸ், ஐ கேனாட் பி எ ஸ்பென்ட் த்ரிஃப்ட். எப்பவும் நான் போடுற ஷர்ட்டு மிஞ்சி போனால் 300 ரூபா இருக்கும். 180 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் தான் என் ஷர்ட்ஸ். இது அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் செலவழிக்கவே மாட்டேன்.
ஏன்னா தேவையுள்ள மிஷினரிஸ் தேவையுள்ள ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நாளும் நான் கிறிஸ்மஸ்க்கு நியூ ட்ரெஸ் எடுக்க மாட்டேன். தேவையுள்ள நிறைய மிஷினரியுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்கள் குடும்பமாக. அப்படி நாங்கள் ஒரு 20 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற எதுவுமே கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வெளியே தெரியாமல் ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்படுவோம். ஏன்னா ஜீசஸுடைய ப்ரெசன்ஸை ரியலைஸ் பண்ணுறேன். சாப்பிடும்போது காஃபி அவசியம் தானா? ஆமாம், நான் ட்ரைவ் பண்ணுறேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எனக்கு வேணும். ஓகே, யூ கேன் டேக் இட். போன்விட்டா வேண்டாம், ஐ எம் ஆல்ரெடி ஸ்ட்ராங். போன்விட்டா வேண்டியதில்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை மனி. இந்த ஹோட்டல் போகணுமா? வேண்டாம். ஆண்டவர் என் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்தால் எனக்கு ஒரு உணர்த்துதல் கொடுப்பார். திஸ் இஸ் வெரி காஸ்ட்லி. ஆனந்த் அடையார் பவன் தெரியுமா உங்களுக்கு? ரோட்டில் வச்சுருக்கான், ரோட்டு மேலே வச்சுருக்கான். இங்கேருந்து ஒட்டன் செம்பட்டி ரோட்டிலேருந்து நான் 4 லைனை பிடித்த உடனே வச்சுருக்கான். போகாத ஆண்டு சொல்வார், வேஸ்ட். அதில் பாதி காசில் நல்ல சாப்பாடு, அதே அளவுக்கு நல்ல சாப்பாடு இன்னொரு ஹோட்டலில் சாப்பிடலாம். கோ. எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உனக்கு வழி நடத்துவார். அவரது பிரசன்னம், அவரது பிரசன்னம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டவர் கூட வரமாட்டார். இந்த இடத்துக்கு நான் போனால் ஜீசஸ் கூட வரமாட்டார். இந்த இடத்துல உட்காந்து அரட்டை அடித்தா ஜீசஸ் வரமாட்டார். ஃபேஸ்புக்கில் இந்த லைக் போட்டால் ஜீசஸ்க்கு பிடிக்காது. என்னை விட்டு போக மாட்டார், என் கூட தான் இருப்பார். ஆனால் அவர் வேதனைப்படுவார். நான் பாவம் செய்யும்போது அவர் கண்ணீர் விடுவார். இதுதான் ரியலைசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இதை நீ உணர்ந்துட்டனா உனக்கு வெற்றி வாழ்க்கை ஷியர். இதை நீ உணர்ந்துட்டனா நீ வாழ்க்கையில், ஆத்ம வாழ்க்கையில் முன்னேற வளருவதற்கு உனக்கு உதவி செய்யும். ரியலைசிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஒரு வசனம் இருக்குல்ல, கர்த்தர் யோசேப்போட. ஏனென்றால் யோசேப்பு கர்த்தரோடு இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்தான். நான் கர்த்தரோடு இருக்கணும், நான் கர்த்தரோடு இருக்கணும். கர்த்தர் இல்லாத எந்த இடத்துலையும் நான் இருக்க மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி யோசித்துப்பார், உன் பார்ட்டிஸை பற்றி யோசித்துப்பார். கடவுளுக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். அவரது பிரசன்னத்தை உணர முடியாத எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன். ஜீசஸ் என் கூட வருவாரா? வருவார். அப்போ நான் போவேன். அமெரிக்கா போயிருந்தேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அங்கிள் நான் தான் அவனை படிக்க வச்சேன், பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறான் அவன், அதனால் மணி அவனுக்கு நத்திங். அவன் என்னை கூப்பிட்டான், அங்கிள் என்ன கல்ச்சர்னு தெரிஞ்சுக்கோங்க அங்கிள் அமெரிக்காவில். அங்கிள் ஒரு டான்ஸுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அங்கிள். அப்படியாடா, அந்த என்ன நடக்கும்டா அங்கிள்? அங்கே வந்து வித விதமாக டான்ஸ் ஆடுவாங்க கேர்ள்ஸ், சம்டைம்ஸ் வந்து விதவுட் எனி திங்கும் டான்ஸ் ஆடுவாங்க. பாருங்க அங்கிள், நத்திங் ராங் அங்கிள். நான் பார்க்கலாம்ப்பா, நம்ம ரெண்டு பேரும் ப்ரே பண்ணி ஜீசஸ் நம்ம கூட வருவாரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். அங்கிள் வேண்டாம், அங்கிள் நானும் போகல அங்கிள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? வருவாரா ஆண்டவர் இந்த இடத்துக்கு நான் போனால் கூட வருவாரா? வரமாட்டார். போகாத, போகாத. இயேசுவினுடைய பிரசன்னத்தை உணர்றது தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த வசனத்துக்கு நீ வியாக்கியானமே கொடுக்க முடியாது. நான் எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? பரிசு எழுதும்போது ஜெபம்னிக்கிட்டே பரிசு எழுத முடியும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட்னு எழுதினா ப்ரைஸ் தி லார்ட் தான் வரும். அங்கே H2+O2 gives 2H2O வராது. You have to concentrate on your subject. But you have to realize the presence of God. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். So prayer is the finest breath. சரி, நமக்கு சர்ச் சர்வீஸ் ஆரம்பிச்சிடும். ஒருவேளை என்ன வார்ன் பண்ணுறதுக்கு தான் பிரதர் அஜய் அங்கே நின்றுட்டு இருக்காரு, அதனால் நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். எத்தனை பாயிண்ட்ஸ் முடிச்சுக்கோ? 1 or 2? ஷியோர். வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? Confirmation of my salvation experience on the basis of the word of God. It's not an emotional experience. It is an experience out of conviction. It is an experience according to the word of God. Number 2, I must have the finest breath of spiritual life. The finest breath of spiritual life is prayer. Prayer is realization of God's presence. All the 24 hours. நான் தூங்குவதற்கு முன்பாக நான் பார்க்கிற நபர், நான் பேசுகிற நபர் இயேசு. அதான் நான் பார்க்குற கடைசி நபர். ஜெபம்ன்றோமா? இயேசுவை ரியலைஸ் பண்ணுறியா? ஜீசஸ் இஸ் ஸ்டாண்டிங் பை மை சைட். நான் இயேசுநாதரை நினைவு கூறும் போதெல்லாம் உயர்ந்ததும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவர். நான் முழங்கால் படி போடும்போதெல்லாம் அவர் அப்படி தான் இமேஜின் பண்ணுவேன். அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுடையவர். அவர் தான் நான் கடைசியாக பார்த்துட்டு தூங்க போகிறேன். எந்திரிச்சவன் அவர் தான் முதல்ல பார்க்குறேன்.
ஸோ இரவு முழுவதும் என் தூக்கத்தில், என் சொப்பனத்தில், என் தரிசனங்களில் இயேசுவின் சிந்தை நிறைந்திருக்கிறது. தட் இஸ் ப்ரே விதவுட் சீசிங். இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. 3, 4, 5 இப்போ முடிச்சிடறேன். 3 வந்து ஒரு பிள்ளை வளரணும்னா பிரத் வேணும், அதோடு கூட அம்மாவுடைய பால் வேணும். மதர்ஸ் மில்க் இஸ் த பெஸ்ட். சதனம் நமக்கு பால்னா என்னன்னு ரொம்ப அழகாக பேதுரு பைபிளில் எழுதி வச்சுக்கார். 1 பேதுரு 2 அதிகாரம் தமிழ் பைபிளில் 3வது வசனம், இங்கிலீஷ் பைபிளில் மாறி இருக்கும், 2வது வசனமாக இருக்கும். அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, எல்லோரும் எடுத்துக்கிட்டோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுங்கள், வாசிங்க. போதும், என்ன அழகாக போட்டிருக்கு பாருங்க. தங்கச்சி, தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. புதுசாக குழந்தை பிறந்தா நிறைய பேர் பார்க்க போவாங்களா? போவாங்க. அந்த குழந்தை பிறந்த குடும்பத்துக்கு சந்தோஷமா? சந்தோஷம். பார்க்க போகிறவங்க கிஃப்ட் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. ஓகே, 1 வருஷம் கழிச்சு நீ அதே வீட்டுக்கு அந்த குழந்தைய பார்க்க போகிற, அந்த குழந்தை அப்படியே இருக்கு, வளரவே இல்லை. 1 வருஷத்துக்கு முன்னால் அதை தவழணும், பிடிச்சிட்டு நிற்கணும். ஒரு சில குழந்தை 1-2 ஸ்டெப்ஸ் கூட எடுத்து வச்சு நடக்கும், ஆனால் அந்த குழந்தை அப்படியே இருக்கு, வளரவே இல்லை. அப்படின்னா அந்த பெற்றோருக்கு சந்தோஷமாக இருக்குமா? பார்க்க வர்றவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? ஏதோ ரிட்டார்டேஷன் இருக்குது, வளரவே இல்லை. இப்படி இருந்தால் எங்கள் குடும்பத்துக்கு அது கேவலம். எங்கள் குடும்பத்தில் பின்னால் ஒரு பிள்ளை பிறந்தால் அதுக்கு கல்யாணம் ஆகாது. இந்த குடும்பம் எனக்கு, இந்த பிள்ளை எனக்கு சாபமாயிருச்சின்னு நினைப்பாங்க. நீ வளரலைன்னா அந்த குழந்தைய மாதிரி தான், நீ உனக்கே சாபமாயிருவ. அப்படி நீ வளரணும்னா புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத பாலின் மேல், பைபிள் வசனத்தின் மேல் வாஞ்சையாக இருங்க. தங்கச்சி, முக்கியமான பாயிண்ட். தம்பி, அதனால் 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், நல்லா கவனி. நீனு பைபிளை வாசிக்க சொல்லி பைபிளில் எங்கேயுமே போடலை, ஆனால் பைபிளை நீ படிக்கணும், நீ தியானம் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் யூ ஹாவ் டு மெடிடேட் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி தான் முதல் சங்கீதத்தில் போட்டிருக்கு. 3 நெகட்டிவ்ஸ். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்காரர் உட்காரம் இடத்துல உட்காராத. உங்களை பாவின்னு சொல்ல கோச்சிக்காதுங்க. ஓகே, பாவிகளுடைய வழியில் நிற்காத, பரியாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காராத. 3 நெகட்டிவ், ஒரே ஒரு பாசிட்டிவ். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை வாசிக்கிற மனுஷன், நான் சொல்கிறது ரைட் தானே? அவருடைய வேதத்தை வாசிக்கிறவன் அல்ல, மனப்பாடம் பண்ணுகிறவனும் அல்ல, அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன். நேற்று நீ பைபிள் வாசித்தியா? இல்லை இல்லை, நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், டயர்டாக இருந்துச்சு. ஓகே, முந்தின நாள் பைபிள் வாசித்தியா? ஆ, வாசித்தேன். என்ன வாசித்த? அதான் தெரியல. உண்மையை சொல்ல உனக்கு தெரியல. இல்லைன்னா தெரியும், ஒழுங்காக வாசித்துட்டு வந்தால் அந்த பகுதி. நான் யோவானில், நான் வந்து 6வது அதிகாரத்தில் இதான் வசதி. சரி, என்ன பாஸ்த, என்ன கடவுள் கற்றுக் கொடுத்தாரு, என்ன ஆத்தும பாடம் கற்றுக்கொண்ட? அங்கிள், பைபிள் பார்த்து சொல்லட்டுமா? அப்போ நீ வளர்ந்துருக்கவே மாட்டேன். நீ வாசிக்கிறது வந்து இட்லி சாப்பிட்ற மாதிரி, அந்த இட்லி சாப்பிட்டு அது டைஜஸ்ட் ஆகணும், அது ஜீரணிக்கப்படணும், அது ரத்தமாக மாறணும், அப்போ தான் உனக்கு புண்ணியம். அது டைஜஸ்ட் ஆகட்டும், அப்படியே வெளியே போயிடும், அதில் புண்ணியமே கிடையாது. அதனால் நிறையா வாசிக்காத, கொஞ்சம் வாசி. என்ஐவி பைபிள் எடுத்தேன்னா பேராகிராஃப் பேராகிராஃபாக போட்டிருக்கோம், டைட்டில் வேற போட்டிருக்கோம், அதை அந்த பகுதியை மாத்திரம் வாசி. வாசித்து மெடிடேட் பண்ணு. அங்கிள், காமெண்ட்ரி வாசிக்கணுமா? அது பைபிள் ஸ்டடிக்கு தான் காமெண்ட்ரி வாசிக்கணும். இது பர்சனல் குவயட் டைம், அமைதி தியான வேலை. நீ சாதாரணமாக நீனே தியானம் பண்ண, ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். உதாரணமாக, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு வாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுப்பார்? அதுதான் இட்லி சாப்பிட்றது. பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இட்லி தான் சாப்பிட்ருக்க, டைஜஸ்டே நீ பண்ணலை. எதில் பரிசுத்தமாக இருக்கணும்னு கற்றுக் கொடுப்பார் ஆவியானவர்.
நேற்று உன் பார்வையில் பரிசுத்தம் இல்லை, நேற்று உன்னுடைய கற்பனையில் பரிசுத்தம் இல்லை, நேற்று உன்னுடைய ஆசையில் பரிசுத்தம் இல்லை, நேற்று இந்த பொண்ணோட இந்த பையனோட பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு பரிசுத்தம் இல்லைன்னு கற்றுக் கொடுப்பார். அதுதான் இட்லியை டைஜஸ்ட் பண்ணுறது, அதுதான் பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸை நீ படிச்சிட்டனா நீ வளர ஆரம்பிச்சிட. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் பைபிளை படி. கடைசிக்கு முந்தினது ஏற்கனவே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நாலு கால், ஒன்று மூச்சு, இன்னொன்று பால், இன்னொன்று எக்ஸசைஸ். டைம் இல்லாததுனால பைபிளை ரெஃபர் பண்ணலை, ஆனால் பைபிளர்ந்தான் எடுத்திருக்கிறேன். லேகியோன் ஞாபகம் இருக்கா? எங்கே வருது பைபிளில்? அது நான் ரெஃபரன்ஸ் பார்த்து சொல்கிறேன், மார்க்கு 5 வருது. அதை நீ பார்த்தேன்னு சொன்னனா லேகியோன் எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். எஸ்ஸனோ சங்கிலிகளை முறித்து போடுவான், கலரையில் இருப்பான், ஒரு வேன் கத்துவான், கள்ள கொண்டு ஏறுவான், எல்லாம் ஓடிடுவாங்க. இப்போ புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்துருக்கான். பண்ணிலாம் செத்து போச்சு, மக்கள்லாம் வந்து போயா போயா இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீசஸே போன்னு சொல்கிறாங்க. இந்த லேகியோன் பயப்படுறான், இங்கே இருந்தால் என்னையும் அடிச்சுப்பிடுவாங்க, இத்தனை நாள் நான் மற்றவங்களை வரட்டினேன், உங்கள் படகில் நான் வந்துடுறேன், உங்கள் போட்டில் நான் ஏறிக்கிறேன். பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்குது, வீட்டில் போய் படி பண்ணி படிக்க வேணாம், எனக்கு பாராமல் தெரியும். மார்க் 5:19 போட்டிருக்குது, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு புறப்பட்டு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை அவர்களுக்கு சாட்சியாக அறிவி. சாட்சி சொல்லு லேகியோன், உன் வாழ்க்கையில் பின்வாங்க மாட்டேன். சாட்சி சொல்லு லேகியோன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு சந்தேகமே வராது. சாட்சி சொல்லு லேகியோன், நீ வளர ஆரம்பிச்சிருவ. சாட்சி சொல்லு மகனே மகளே, அதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். I am alive in Christ because Jesus redeemed me. This sin cannot conquer me anymore. சாட்சி சொல்லு, தைரியமாக சொல்லு, அப்போ நீ வளர ஆரம்பிச்சிடுவேன். அப்போ உன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை வரும், உன் வாழ்க்கையில் ஆவியானவர் உன் கூட உன்னை பலப்படுத்துவார், உன் வாழ்க்கையில் நிறைய பேர் உன்னை கண்டு பயப்படுவாங்க. நான் படிக்கும்போது அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது 22 தான் என் கிளாஸ்மேட்ஸ். அடிக்கடி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன், எங்களுக்கு நல்ல 20 இன்டர்வல் கொடுப்பானுங்க. கேன்டீனில் போய் டீ வடைலாம் சாப்பிடுவோம். எங்கள் அப்பா அம்மாவும் டீச்சர்ஸ், அதனால் நிறையா காசுன்னு போங்க, அதனால் பசங்க வந்து சந்தோஷமாக வருவாங்க. அப்படி வரும்போது கண்ட கண்டதாக பேசிட்டு வர்றாங்க, அசிங்க அசிங்கமாக பேசிட்டு வர்றாங்க, செக்ஸியாக பேசிட்டு வருவாங்க, லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவாங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செகண்ட் இயர் லிட்ரேச்சர் படிக்கும்போது இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது நிறைய அடிக்கடி கூட்டிகிட்டு போகும்போது அவங்ககிட்ட முதல்ல நான் செஞ்சது, எங்கள் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது, முதல்ல செஞ்சது, டேய் காஃபி குடிக்க என் கூட வரீங்கடா, வடை வாங்கி தருவேண்டா, ஸ்வீட்டும் வாங்கி தருவேண்டா, டே ஸ்வீட்டாடா வாங்கி தருவேண்டா, நல்லா சாப்பிடுங்கடா, ஆனால் ஒரு 2 நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்கடான்னு சொல்லிட்டு என் சாட்சியை சொன்னேன். ஜீசஸ் சேஞ்ச் மை லைஃப். இனிமேல் லவ் லெட்டர் வந்தால் நான் உடைக்கவே மாட்டேன்டா, இனிமேல் எந்த பொண்ணு எனக்கு அட்வான்ஸ் பண்ணாலும் எட்டி கூட பார்க்க மாட்டேன்டா, நான் இயேசுவுக்கு சொந்தம், என் கண்கள் இயேசுவுக்கு சொந்தம், என் மூளை இயேசுவுக்கு சொந்தம், எனக்கு தாளந்து கொடுத்தது என் ஆண்டவர், என் ஆண்டவர் எப்போதும் அதை எடுத்துக்கொள்ளலாம், ஆகவே அவருக்காகவே செலவழிப்பேன். உண்மையாக சொல்கிற பார்ப்போண்டா, எத்தனை நாள்னு பார்ப்போண்டா, நான் சாட்சி சொல்லிட்டேன், என் சாட்சியை காத்துக்கொள்றதுக்காக நான் பாவமே செய்யாமல் வாழ்ந்தேன். என் சாட்சி அவங்களுக்கு முன்மாதிரியாக மாறிச்சு, அது எனக்கு பயனுடையதாக மாறினது. ஏனென்றால் நான் வளர ஆரம்பித்தேன், நான் பலன் கொள்ள ஆரம்பித்தேன், நான் தைரியமாய் வாழ ஆரம்பித்தேன், என் ஆத்ம வாழ்க்கையில் வளர்ச்சி. ஸோ விட்னஸ் ஃபார் த மாஸ்டர், தட் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். பேபியை கீழே போடுங்க, தரையில் போடுங்க, பாயில் போடுங்க, கையை கால ஆட்டட்டும், அப்போ தான் அதுக்கு பசி வரும். எஸ் த மோர் யூ விட்னஸ் ஃபார் த மாஸ்டர், த மோர் யூ வில் ரீட் த வேர்ட் ஆஃப் காட், த மோர் யூ வில் ப்ரே அண்ட் யூ வில் பிகம் ஸ்ட்ராங். கடைசி உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் நீ வாழ முடியாது. ஒரு சின்ன பேபி கூட பொம்மையை காய்ப்பாங்க, டெடி பேரை காய்ப்பாங்க, உடனே அந்த பேபி அந்த டெடி பேருடைய கண்ணை பிடுங்க போகும். ஒரு பேபிக்கு இன்னொரு பேபியை கொண்டு வந்து காமிங்க, எனக்கு 2 பேர பிள்ளைங்க இருக்காங்க, மூத்தவனுக்கு 4.5 ரெண்டாவது பையனுக்கு 8 ஆகுது. ஓகே, ஸோ இந்த 8 ஆகுதில் இந்த பையனுக்கு இன்னொரு பையனை கொண்டு வந்து காமிச்சா நேராக அவன் கை வந்து பேபியுடைய கண்ணுக்கு தான் போகும். அது தெரியாது, தப்புன்னு தெரியாது, விளையாடணும்,
டச் பண்ணணும், உறவை ஏற்படுத்தணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் வச்சுக்கணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கனா உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரட்சிக்கப்பட்ட நபராக தான் இருக்க முடியும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கனா நீ இருக்கிற இடத்துல மூணு பேராக சேர்ந்து, நீ ஒரு டீச்சராக இருக்கலாம், உன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்ட ரெண்டு டீச்சர்ஸோடு சேர்ந்து லஞ்ச் பிரேக்கில் 5 நிமிஷம் ஜோம் பண்ண போதும். 5 நிமிஷம் நீ உனக்காக ஜோம் பண்ணாமல் உன் ஸ்கூலுக்காக, உன் கூட வேலை பார்க்குற டீச்சர்ஸ்க்காக, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜோம் பண்ணு. ஒன்று ஒன்றா டீச்சர்ஸ் வருவாங்க, எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை கொஞ்சம் ஜோம் பண்ணுவீங்களா, அவங்களையும் ஜோம் பண்ண கூப்பிடு. நான் அப்படி தான் செஞ்சேன் என் காலேஜில். எங்கே இருந்தாலும் நீ மரத்தடியில் ஜோம் பண்ணலாம், யாரும் உன்னை தடை பண்ண மாட்டாங்க. கண்ணை திறந்து ஜோம் பண்ணலாம், கண்ணை மூடி தான் ஜோம் பண்ணணும்னு பைபிளில் போடல. எல்லாரும் பார்ப்பாங்க ஜோம் பண்ணக்கூடாதுன்னு பிரின்சிபல் சொல்லிடுவார்னு பயந்தனா கண்ணை திறந்துக்கோ, ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி ஜோம் பண்ணு. நீ ஒரு ஸ்டூடெண்ட்டுனா இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடி, ஜோம் பண்ணு. இயேசுவானவர் மூணு பேரை பக்கத்தில் வச்சுருந்தார், பேதுரு, யாக்கோபு, யோவான். அதே மாதிரி உனக்கு ஒரு ஃபெலோஷிப் வேணும், மினிமம் மூணு பேர் வேணும். நீ ஒரு பிரயாசல் உண்டாக்கு. இந்த ஃபெலோஷிப்பை வச்சுக்கிட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, காலையில் பைபிள் இது வாசித்தேன்டி, கடவுள் என்கிட்ட இப்படி சொல்லிக் கொடுத்தாரு, நான் இது வாசித்தேன் கடவுள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. டே சோர்ந்து போயிருந்தேன்டா, இந்த வாக்குத்தத்தை கடவுள் எனக்கு கொடுத்தாரா, அது மூலமாக கடவுள் உன்ட்ட பேசுவார். நீ இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிற உன் ஃப்ரெண்டை கடவுள் உற்சாகப்படுத்தியிருக்காரு. நீ சோர்ந்து போனதுக்கு காரணம் நீ பைபிள் படிக்கலை. அந்த பைபிள் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தை உனக்கு கொடுத்துருப்பாரு, நீ அதை சரியாக படிக்கலை. ஸோ அந்த ஃபெலோஷிப் ஒன்று உருவாக்கும். மூணு விறகு சேர்ந்து எரிஞ்சால் எரியும், ஒரு விறகு எடுத்து தனியாக வச்சா அதை அணைஞ்சு போயிடும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்குரிய பிரின்சிபல். நீ ஐக்கியம் வைத்துக்கொள், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். அதுக்கு கொஞ்சம் டீப்பராக போகணுன்னா ஒவ்வொரு தீமோத்தேயுவுக்கும் ஒரு பவுல் தேவை. மீனிங் புரியுதா? ஒரு ஸ்பிரிச்சுவல் சீனியர், ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர், ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வேணும், உனக்கு வேணும். நீ ஒரு லேடியாக இருந்தனா உனது ஆவிக்குரிய தகப்பன் இல்லை, ஆவிக்குரிய தாய் உனக்கு வேணும். நீ ஒரு ஜென்டில்மேனாக இருந்தனா ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உனக்கு வேணும். எல்லாத்தையும் நீ ஷேர் பண்ணும், ஃப்ரீயாக ஃப்ராங்காக ஷேர் பண்ணும். உனக்கு வர்ற அசுத்த சிந்தனைகள், நீ தவறி விடுகிற கற்பனைகள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. அந்த பவுல் உனக்கு ஆலோசனை சொல்வார். விசுவாசத்தில் உத்தம குமாரனா, உத்தம குமாரத்தியா உன்னை வளர்க்குற ஒரு ஆவிக்குரிய பெற்றோர் நீ கண்டுபிடிச்சிக்கோ. இதுதான் ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்பை நீ உருவாக்கிட்டேன்னா கைவிரல் 5 வாழ்க்கையில், ஆத்ம வாழ்க்கையில் தலனமிந்து இடுக்கமான வாசல் வழியாக நீ சிலுவையை நோக்கி, சிலுவையை சுமந்து கொண்டு முன்னேறலாம். கன்ஃபார்ம் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். பிரத், ப்ரேயர் இஸ் யுவர் பிரத். மில்க், த வேர்ட் ஆஃப் காட் இஸ் யுவர் மில்க். எக்ஸசைஸ், விட்னஸிங் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப், ஃபெலோஷிப் is very important for spiritual growth. இது practical. தம்பி தங்கச்சி, நான் உனக்கு ஒரு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நல்ல பிரின்சிபிள்ஸை இந்த கேம்பில் தான் நீ உண்டாக்கணும். உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கேம்பில் தான் உண்டாக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதில் ஒரு பிரின்சிபிள், எந்த மெசேஜ் எந்த பைபிள் ஸ்டடினாலும் நீ ஹிண்ட்ஸ் எடுக்கணும், நீ நோட்டு கொண்டுறணும், நீ பேனா கொண்டு வரணும். ஏன்னா பிசாசு விதைக்கப்பட்ட சத்தியங்களை கொத்தி கொண்டு போவதற்கு பறவைகளாக வருவான். ஆனால் நீ எழுதி வச்சிட்டேன்னா இந்த 5 உனக்கு மாறாது. இதை ஒரு பாடமாக கற்றுக்கொள். கேம்ப் நடத்தும்போது நான் ரஞ்சித்துக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீ ஒரு சின்ன பேட், சின்ன பேட், ரைட்டிங் பேட், மேபி 2 ரூபாய்க்கு கிடைக்கும், அதுவும் 2 ரூபா பென்னும் கொடுக்கறதுக்கு கற்றுக்கொள். அதில் அவங்க ஆவிக்குரிய சத்தியங்களை எழுதி வச்சு, தாங்கள் எடுக்கிற தீர்மானங்களை எழுதி வச்சாங்கன்னா வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க. நான் உணர்ச்சி வசப்பட்டு உங்கள்கிட்ட பேசலை, ஆனால் பைபிள் டீச்சிங் கொடுத்துருக்கேன். ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். நீ வளரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, விழாமல் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த சத்தியங்களை உள்ளத்தில் பதிச்சுக்கோ. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜபிப்போமா? தங்கச்சி, தம்பி, அக்கா, அண்ணாச்சி, நான் உங்களுக்கு கதை சொல்லலை, நான் உங்கள் உணர்ச்சியை தூண்டலை, வேதத்தின் சத்தியத்தை நான் உங்களோட பேசினேன். நீ முக்கியமான நபர், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் பிரதர் சிஸ்டர். காட் கன்சிடர்ஸ் யூ ஆஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். எஸ், யூ ஆர் இம்பார்ட்டன்ட். அப்படி இம்பார்ட்டன்ட் பர்சனாக நீ கடவுளுக்காக ஷைன் பண்ணணும், ஷைன் பண்ணணும்.
அந்த துடிப்பு, அந்த ஆசை உனக்கு வரணும். நான் வளரணும், நான் வேர் பிடிக்கணும், நான் கண்மலையின் மேலே நின்று பாட்டு பாடணும், நம் தேவனை துதிக்கும் புது பாட்டை நான் பாடணும், அநேகர் கேட்டு தேவனை நம்பணும். அந்த துடிப்பு உனக்கு வந்துச்சுன்னா ஜோமன்னு ஜோமன்னு, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எப்படி உறுதிப்படுத்தணும்னு என்கிட்ட பேசிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு 5 ஸ்டெப்ஸ் கற்றுக் கொடுத்தீங்க, நான் கடைப்பிடிக்க விரும்புகிறேன்னு எனக்கு உதவி செய்யும். நீ சின்ன தம்பியாக இருக்கலாம், சின்ன தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது பெரிய அண்ணன் ஆண்டாச்சியாக இருக்கலாம், தங்கச்சி நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், தம்பி நீ காலேஜில் படிக்கிற பையனா, தியோலாஜிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், நான் சொன்னது உண்மைன்னு ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறார், ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறார். ஆண்டவரே இதை கடைப்பிடிக்கணும், ஆண்டவரே நான் வேர் பிடிக்கணும், ஆண்டவரே நான் வளரணும், ஆண்டவரே உமக்காக சாதிக்கணும், ஆண்டவரே உமக்காக வீரனாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு இறங்கும். நீ தான் உனக்காக ஜெபம்பண்ண போகிற, நான் உனக்காக ஜெபம் பண்ணல, நான் இயேசுவின் மூலமாகனு சொல்லி முடிக்க போகிறேன், நீ ஜெபம்பண்ணிக்கோ. ஒரு நிமிஷம் தரேன். இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை கேளும் பிதாவே, ஆமென்.